வணக்கம் நேயர்களே, பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய நாள் ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2024 சனிக்கிழமை. குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி வளர்பறை சதுர்தசி மாலை 6:09 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு பௌர்ணமி தேதி வந்துடுதுங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூராடம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. குளிகை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. சூலம் கிழக்கு திசை குறிக்கிறது, பரிகாரம் தயிர். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு. கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபம் ராசியில் செவ்வாய் மற்றும் வியாழன், கடகம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது, கும்பம் ராசியில் சனி பகவான், மீனம் ராசியில் ராகு பகவான். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் பார்ப்போம். மேஷம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய மனிதர்களின் சந்திப்பு, வேலையில் இருந்த ஒரு சுணக்க நிலை, மந்தம், இதெல்லாம் மாறப்போகுது. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், உறவு முறைகளிலிருந்து வந்த ஒரு நெகட்டிவான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மாறப்போகுது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, நிதி பொருளாதாரம் போன்ற சூழ்நிலையில் கவனத்துடன் கையாள்வது நன்மை தரும். வெளி ஊடக தொடர்புகளினால் நன்மைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் மாற்று பாலினத்தை ஒரு வகையில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாசமிகு உறவினாலும் நேசமிக்க நட்புகளினாலும் இன்னைக்கு நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக காணப்படுகிறது. எதிர்பாராத திடீர் வரவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அதுக்குண்டான செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறது. நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும், வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவு முறைகள் உங்களை நட்பை தேடி வந்து நட்புடன் கொண்டாடுகின்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கு. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயரிய சிந்தனைகளினாலும் மேன்மைமிக்க கருத்துக்களினாலும் மற்றவர்களை உங்கள் பால் இழுக்கின்ற ஒரு கவர்ச்சி, நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை, நட்பு வட்டாரங்களினால் நல்ல ஒரு மேன்மை, கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, பயணங்கள் இருந்தாலும் இந்த பயணங்களினால் நல்ல நன்மைகள், அலைச்சல் திருச்சல் இருந்தால் அதுக்கு உண்டான ஆதாயங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் மருத்துவ அதாவது கால் வலி, முட்டி வலி அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள். கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டுடன் கூடிய காரியங்கள் இனிதாக நிறைவேறும். நீண்ட நாட்களாக சந்திக்க இருந்த உங்கள் உறவு முறைகளை ஒருத்தரை சந்தித்து அவர்களை மனம் விட்டு உரையாட போகிறீங்க. நிதி நிலைமை பொருளாதார வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ செலவுகளினால கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது நல்லது. நீண்ட தூர பிரயாணத்திற்கு இன்றைக்கி பிளான் பண்ண போகிறீங்க. மூத்த மகன்களால் நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களாக இருந்த பல சோதனைகளை கடந்து சாதனைகளை ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு நல்ல நாளுங்க. நிலம் மனை வீடு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கு நண்பர்கள் மட்டுமல்ல உங்கள் உறவு முறைகளையும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். கன்னி ராசிகளில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு அற்புதமாக இருந்தாலும் தந்தை அப்பா அம்மா உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். வயதானவர்கள் உடல்நிலை சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்குங்க, இருந்தாலும் அது ஒரு 50% ஒரு அலைஞ்சால் ஒரு நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செலவுகள் மேல் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது பிளான் பண்ண போகிறீங்க. உங்கள் மகன் மகளுக்காக ஒரு வேலைக்காகவோ திருமணத்திற்காகவோ அந்த மாதிரி ஒரு செட்டில் அப்படின்லாம் இன்றைக்கி வீட்டோடு கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.
துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படிப்பு படித்து படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அமையப்போகுது. பெற்றோர்களினாலும் குருமார்களினாலும் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது. அதேபோல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல வரன்கள் கிடைக்கின்ற, அல்லது வரன்கள் இந்த இடத்துல பொண்ணு இருக்குது, இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஆடி மாதமாக இருந்தாலும் அது பிளான் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம் திருமணம் ஆனவர்களுக்கு. அதேபோல் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை செல்வம் போன்ற விஷயங்களில் நல்ல, ரொம்ப நாளாக குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதனால் அதுக்கான பரிகாரம், அதுக்கெல்லாம் மருத்துவ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் காலையிலேயே பண்ணுங்கள். அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்குது. அடுத்தவங்களுக்கெல்லாம் ஈஸியாக லீவு கிடைக்குது, நமக்கு மட்டும் லீவு கிடைக்கல, நம்ம வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு மனசில் கொஞ்சம் ஒரு சோர்வு நிலை வரும். இருந்தாலும் உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்தும் செய்து வாருங்கள். இன்றைய நாள் மிகச்சிறந்த நல்ல அதிர்வுகளைகளை, நல்ல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தவங்க லீவு போட்டால் கூட அந்த வேலையை நீங்கள் செய்து எடுத்து செய்கின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இதனால் என்னென்னா, அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளின் கனிவான பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேல் படும் அப்படின்னு சொல்லலாம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். மீண்டும் கடன் வாங்கணும் அப்படின்னா கூட அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, சரிங்களா? ஏதோ பேச்சில் தான், பேச்சுவார்த்தையில், உறவு முறைகளில் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம் ஏற்பட்டாலும் திடீர்னு உங்களுக்குள்ள நல்ல ஒரு தீவிரமான ஒரு அன்வான்டட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வருது. குழந்தைகளின் நலன் அறிந்து அவர்களோடு நேரத்தை செலவிடுவது நன்மை கொடுக்கும். நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையோடு கையாண்டு பல அதிசயத்தக்க வேலைகளை செஞ்சு காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனது சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய மன திருப்திக்காக சில காரியங்களை செஞ்சு அதனால் ஒரு சில நன்மைகள் மனதளவில் உங்களுக்கு வரப்போகுது. கணவன் மனைவியிடையே தேவையில்லாத அன்வான்டட் ஆர்குமெண்ட் வருது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், அப்படி போகும்பொழுது வண்டி வாகனங்கள் சரியாக இருக்கா, ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு போகிறது நன்மை கொடுக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன, சுணங்கி போன சில காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருதுங்க. கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல காரியங்களில் தங்கு தடை தாமதங்கள் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த நிலைமைகள் இன்றைக்கி மாறப்போகுது. குறித்த நேரத்தில் சில வேலைகளை செஞ்சு முடித்து அதனால் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமை, பொருளாதார முன்னேற்றங்கள் சீராக இருக்கும். தனவரவு இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை கண்ணு கருத்துமாக கவனமாக கையாள்வது நல்லது. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் மேலோங்கும். வீட்டிற்கு விலை உயர்ந்த பொருட்கள் வருகின்ற அமைப்பு சிறப்பாகவே காணப்படுகிறது. நிதி சம்பந்தமான விஷயங்கள் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எவ்வளோ பணம் எடுக்கணும், எவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, விட்டு கொடுத்து போகிறது, அவர்கள் சொல்லி இவங்க கேட்குறது, இவங்க சொல்ல பேச்சு அவங்க கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஏற்படுத்திங்க. தெரியாத அறியாத மூன்றாவது நபர்களுடைய சொல்படி நடப்பது நன்மை கொடுக்காது. ஸோ அதில் கவனமாக இருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். நன்றி.